வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மோலிஸ் ஃபிஷோட கேர் ப்ரீடிங், அப்புறம் இன்னும் நிறையா மெயின்டெனன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மோலி ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம்னா, இது ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. டால்மேஷன் இருக்குது, பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அப்புறம் வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா பலூன் மோலி இருக்குது, டால்மேஷன் மோலி இருக்குது, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டரும் இது சர்வே ஆகும், சால்ட் வாட்டர்லையும் சர்வே ஆகும். அப்புறம் இன்னொரு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து முன்னாடி ஆரஞ்சும் பின்னாடி பிளாக்கும் இருக்கும். அது வந்து ப்ரீடிங்க்கு நமக்கு செட் ஆகாது. இன்னும் இந்த ஃபிஷ்ஷை தான் நான் சொன்னேன், முன்னாடி ஆரஞ்சும் பின்னாடி பிளாக்கும் இருக்கும். நிறைய பேர் இதை ப்ரீடிங் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மோஸ்ட்லி செட் ஆகாது. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை பற்றி இன்னும் நிறையா பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஹீட்டர் வந்து கட்டாயம் தேவை கிடையாது. வீட்டில் வச்சுருக்கீங்க, சும்மா தான் இருக்குது அப்படின்னா இந்த மோலி ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹீட்டர் வந்து வைக்கலாம். இது ஹீட்டர் போட்டால் வந்து ஃப்ரைஸோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், அந்த இதுவும் வந்து ஒரு சூப்பராகவே வளரும். இந்த ஃபிஷ்ஷை வந்து கடையில் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலுக்கு அதாவது நீங்கள் ப்ரீடிங் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வளர்க்குறதுனா நீங்கள் எப்படி வேணால் வளர்க்கலாம். நான் வந்து ப்ரீடிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் ரேஷியோ கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு மேல் எடுத்துகிட்டு அதுக்கு மூணு ஃபீமேல் எடுக்கணும். வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து போட்டால் மிக்ஸ்டு மோலிஸ் வரும்னா, மேல் வந்து ஆரஞ்சாக எடுக்கணும், ஃபீமேலில் வந்து ரெண்டு பிளாக்கு ஒரு ஒயிட்டாக எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து மிக்ஸ்டு மோலிஸாக சூப்பராகவே வரும். நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ப்ரீடிங் பண்ணியிருக்கேன், இதை வந்து விற்கவும் செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் தான் இது, ஆனால் இது தான் வந்து கடைசியாக நான் பண்ண ப்ரீடிங்குமே. ஒரு மேல் வந்து ஆரஞ்சு கலரு, அப்புறம் வந்து இன்னொரு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாக்கு ஒரு ஒயிட்டு, அப்படிலாம் ரெண்டு ஒயிட்டு ஒரு பிளாக் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மிக்ஸ்டு கப்பீஸ் வந்து நல்லாவே, மிக்ஸ்டு மோலிஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த மோலிஸையும் கப்பீஸையும் வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணி மப்பின்ற வெரைட்டியெல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மேல் கப்பி ஃபீமேல் மோலி, இதை வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணி வந்து மப்பீஸ்ன்ற வெரைட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வேதா ஃபிஷ் ஃபார்ம் சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்லையுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லா அப்டேட்டுமே கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் வந்து ஒரு உண்மை. நம்ம சேனல்லையும் வந்து எதுவுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளோட மோலிஸ் பற்றின அப்டேட்டோ இல்லை வந்து நம் பெட்ஸை பற்றி என்னென்ன வேணுமோ, எந்த பெட்டை பற்றி வேணுமோ நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா அதை வீடியோவாக போட்டுருவேன். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து வந்து நீங்கள் ப்ரீடிங் பண்ணையில் வந்து பெயிண்ட் பக்கெட்டில் பண்ணணும். பெயிண்ட் பக்கெட்டை எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் வந்து அதில் பெயிண்ட் ஊற்றிருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், கீழே வாசலில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் இருக்கும், எவ்வளோ ஒரு 200 ரூபீஸ் வரும். அந்த பெயிண்ட் பக்கெட்டை வாங்கி அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வெயிலில் வச்சுட்டா அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஆல்கே ஃபார்ம் ஆகும், அப்போயே நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக சாப்பிட்ரும். நல்லா அப்படியே ப்யூர் க்ரீனாக ஆன பிறகு அதை எடுத்து ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் ரேஷியோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா 1 pair 40 rupees வரும், இல்லைனா 20 rupees வரும். நீங்கள் 20 rupees எடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வளர்த்து அப்புறம் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 40 rupees எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி விட்டால் ஒரு 15 days வந்து அது ப்ரீட் ஆகிடும். நீங்கள் 40 rupees வந்து அதை எடுத்தீங்கன்னா மொத்தமாக 80 rupees வரும். நீங்கள் ஒன் மேலுக்கு மூணு ஃபீமேல் எடுக்க அது விட்டு அதில் மணி பிளான்ட்டு அப்படி இல்லைன்னா ஃபாக்ஸ்டைல்லாம் வந்து நம்ம வந்து அக்வாரியம் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே இருக்கிறத எது எடுப்போம்னா, ஒன்று கத்தாழை எடுத்துப்போம், சோத்து கத்தாழை. அப்படி இல்லைனா வந்து நம்ம மணி பிளான்ட் எடுத்துக்கலாம், எல்லார் வீட்லேயும் இருக்கும். சோத்து கத்தாழை மணி பிளான்ட் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை வந்து ஒரு கட்டிங்ஸ் வெட்டி அதில் வச்சோம்னா போடுற ஃப்ரைஸ் வந்து அதில் போயிட்டு ஒளிஞ்சிக்கும். அப்புறம் ப்ரீடிங் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், இந்த நெட்டு வலையெல்லாம் வாங்குறோம்ல, அதில் நல்லா பெரிய பெரிய ஓட்டையாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு அடியில் வெட்டிட்டு அந்த வலையை அதுக்கு மேலே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை மேலே வந்து நம்ம எந்த பக்கெட்டில் வந்து ப்ரீடிங் பண்ண போகிறோமோ அது மேலே வந்து கிளிப்பு போட்டு மாட்டி வச்சிடணும். இந்த மோலிஸ் வந்து குட்டி போட்டோடனே அதோடய குட்டி வந்து அது வழியாக வந்து டேங்க்கு கீழே போயிடும், ஆனால் அந்த மோலிஸால் கீழே போ. இந்த ஃபிஷ்ஷில் இருக்க வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, அது போட்ட ஃப்ரைஸை அதுவே சாப்பிட்ரும். எப்போவுமே இது வந்து ப்ரீடிங் ஆகப்போகுது, ஃப்ரைஸ் வரப்போகுதுன்னா இதை வந்து நீங்கள் இப்போ லாக்டவுன் தான், எல்லாம் வீட்டில் இருப்பீங்க, இந்த லாக்டவுன் சமயத்தில் இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீங்கள் வந்து இந்த ஃப்ரைஸ் போட்ட உடனே அதை ரிமூவ் பண்ணி, எனக்கெல்லாம் ஒரு முதுகு வலி 2 நாள் அதை போட ரிமூவ் பண்ணி மொத்தம் எனக்கு 80 fries 80 குட்டி கிடச்சிச்சு. அண்டு வந்து இந்த ஃபிஷ்ஷை பற்றி வேறு எதுவும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டால்மேஷன் மோலியும் இந்த பலூன் மோலியும் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. இந்த பலூன் மோலி வந்து எந்த கடையுமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, இன்னும் ஸ்டாக் வரல இப்போ மழை காலம்னால. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை வந்து கன்ஃபார்மாக வாங்கிருங்க, ஏன்னா அது ரொம்ப ரேரான ஒரு ஃபிஷ்ஷு.
அப்புறம் வந்து கப்பீஸ் ப்ரீடிங்குமே இதே தான், மோலிஸ் ப்ரீடிங்குமே அதான். என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னா, ஒரு பெயிண்ட் பக்கெட்டு, அதில் வந்து பாசி, ஒரு ஒரு ஆல்கே ஈட்டர்லாம் அதில் வைக்கக்கூடாது. ஆல்கே ஈட்டர்லாம் வச்சிங்கன்னா குட்டியை சாப்பிட்றோம். ஆல்கே ஃபார்மான ஒரு பெயிண்ட் டப்பா, அப்புறம் வந்து ஒரு மணி பிளான்ட்டு, ஒரு ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல்ன்ற ரேஷியோவான மீன், அப்புறம் வந்து சன்லைட்டும் படலும் ஜில்லுன்னு இருக்கணும். அதாவது காலைல ஃபுல்லாக சன்லைட் அடிச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் நெனலாயிட்டு சாயந்தரம் லைட்டாக கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் எங்கள் வீட்டில் வந்து நான் மாமரத்துக்கு அடியில் வச்சு தான் அதை ப்ரீட் பண்ணேன். சூப்பராக ப்ரீட் ஆகும். மழை சாரல் பெஞ்சிச்சனால லைட்டாக முடி வச்சுருவேன், அந்த சாரெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போகும். அந்த மாதிரி வச்சுருந்ததுனால தான் ஃபிஷ்ஷுக்கு நல்லா க்ரோத்து கிடைக்கும். ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு திரும்ப எடுத்தீங்கன்னா ஃப்ரைஸுக்கு வந்து ஓரளவு நல்லா க்ரோத்து கிடைக்கும். அதுக்கு விட்டமின் டின்ற க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். ஃபிஷ்ஷுக்கு விட்டமின் டின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருக்கோம்னா அதை வைக்க முடியாது. யாராவது ஜன்னல் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது வெயில் படுறப்ப வந்து விட்டமின் டி கிடச்சிரும். ஆனால் வந்து நம்ம மோலிஸை வந்து லைட்டாக வெயிலில் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு திரும்ப எடுக்கும் போது வந்து அதுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய். நான் தான் சொன்னேன்ல, அடுத்த வீடியோவில் மோலி ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்ப்போம். என் நண்பனை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிக்கிறேன். பாய்.